சிட்டுக்குருவி டிஎன்பிசி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நைன்த்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ். இது வந்து முக்கியமான லெசனை. நடக்க இருக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லெசனில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மனித உடலில் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவு தான் வந்து, அதாவது மைக்ரோ அளவில் வந்து தேவைப்படக்கூடிய தனிமை வந்து என்ன, அந்த ஊட்டச்சத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் வந்து தான் நமக்கு வந்து மிக குறைஞ்ச அளவு தான் விட்டமின்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. மனித உடலில் வந்து நம்ம மிக குறைந்த அளவு தான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஊட்டச்சத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ். சிட்ரஸ் வகை பழங்களை வந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னது. இதில் வந்து நம்ம ரெண்டு கொஸ்டின் இருக்குது. சிட்ரஸ் வகை பழங்களை வந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னா, ஸ்கர்வி அப்படிங்கிற நோயை வந்து குணப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விட்டமின் சி குறைபாட்டினால் வந்து வரக்கூடிய நோய் தான் வந்து ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கர்வி நோயை வந்து குணப்படுத்த முடியும் நம்மளால் அப்படின்னு சொன்னது வந்து யாரும் பார்த்திங்கன்னா, ஜேம்ஸ் லிண்ட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை வந்து எந்த முறை, இது வந்து 2019 வந்து நடந்த ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வந்து கேட்டிருந்தாங்க. வெங்காயத்தை வந்து நம்ம வந்து எந்த முறையை வந்து பயன்படுத்தி வந்து நம்ம வந்து அதாவது பதப்படுத்தலாம் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது முளைச்சிரும் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் இருக்கிறத வந்து தடுக்கக்கூடியது வந்து எந்த முறையை பயன்படுத்தி வந்து இதெல்லாமே இது பண்ணுறாங்கன்னா, கதிர்வீச்சு முறையை பயன்படுத்தி தான் வந்து தடுக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின், மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதுனா 1954. மத்திய அரசோட உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1954. உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது எது அப்படின்னா, உணவின் ஈரத்தன்மை தான். இப்போ ஒரு உணவு வந்து கெட்டுப்போகுது, அதுக்கு வந்து என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும், இல்லை தண்ணி லைட்டாக பட்டிருக்கும் அப்படின்னா வந்து அது வந்து கெட்டு போயிடும். அடுத்து கோடிக்கணக்கில் நிரப்புக, உணவில் வந்து எதை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் வந்து குறைபாட்டு நோயை வந்து தடுக்க முடியும் அப்படின்னா, சரிவிகித உணவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள், அந்த குறைபாடு சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து நம்ம வந்து தடுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது வந்து பழங்களை வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து இனிப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், அது மாதிரி வந்து எல்லாமே சரிசமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, காரம் உப்பு எல்லாமே. அடுத்து 2வது கொஸ்டின், உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, உணவு கலப்படம் என்று அழைக்கப்படுதாம். உணவுப் பொருளோட இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கப்படக்கூடிய செயல்பாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு கலப்படம். இப்போ இந்த உணவு கலப்படத்தை பேஸ் பண்ணியே வந்து நமக்கு வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஸ்டின்லேயுமே வந்து கேட்டிருந்தாங்க. 2022 குரூப் 4லேயுமே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பாலில் வந்து என்ன விதமான கலப்படம் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா, கால்சியம் பெராக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வந்து மிளகாத்தூளில் வந்து உங்களுக்கு தெரியும், மிளகாப்பொடியில் வந்து என்னென்னா செங்கல் பவுடர் மாதிரி லைட்டாக சேர்க்க வராங்க அப்படின்ன மாதிரி, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வந்து இருக்கும், ஒவ்வொரு கலப்படங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஜிகுனா இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அது ஜிகுனாவில் வந்து மேக்ஸிமம் மண்ணு தான் இருக்கும் அதுக்குள்ள. அது மாதிரி வந்து உணவு கலப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அது முக்கியமான கொஸ்டின். அடுத்து, சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் விட்டமின் டி உற்பத்தி ஆவதால் இதற்கு டேஸ் விட்டமின் என்று பெயர் அப்படின்னா, வந்து சூரிய ஒளி விட்டமின். இப்போ வந்து நமக்கு சூரிய வெளிச்சத்தின் மூலம் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி வந்து கிடைக்குது. இந்த விட்டமின் டி வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் வந்துன்னா சூரிய ஒளி விட்டமின். அடுத்து 4வது கொஸ்டின், நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது என்ன அப்படின்னா, நீரை வந்து நம்ம நீக்கணும், நீரை வந்து வெளியேற்றுறோம் அப்படின்னா அதோடய அடிப்படை கொள்கை வந்து என்ன, என்ன நோக்கமாக இருக்கும், நீரை வெளியேற்றுதல் அப்படின்னா நீரை நீக்கிறோம் அவ்வளோதான். அடுத்து 5வது கொஸ்டின், உணவுப் பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போவீங்க, போயிட்டு நமக்கு ஆக எல்லாமே ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும் நம்ம பாட்டுக்கு. ஆனால் வந்து அதில் நம்ம எக்ஸ்பரி டேட் வந்து பார்க்குறதே கிடையாது. சூப்பர் மார்க்கெட் மட்டும் சொல்ல, எல்லா மளிகை கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து வாங்கின உடனே வந்து ஏதாவது உணவுப் பொருள் வாங்குறோம்னா அதில் வந்து நம்ம எக்ஸ்பரி டேட்டை பார்த்து தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். உணவுப் பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாதுன்னா காலாவதியாக தான், எக்ஸ்பரி டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கக்கூடாது. அடுத்து 6வது கொஸ்டின், இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஸ் மற்றும் டேஸ் பொருட்களுக்கு அக்மார்க் தரக்குறியீடு சான்றிதழ் பெற வேண்டும் அப்படின்னா, இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய விவசாய பொருளாக இருந்தாலும் சரி, கால்நடை பொருளாக இருந்தாலும் சரி, அந்த அக்மார்க் தரக்குறியீடு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியாக தவறா, ஃபஸ்ட் கொஸ்டின், தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுதா, கிடையாது, இது தவறு. மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு விட்டமின் பெருமளவில் தேவைப்படுகின்றது, பெருமளவுலாம் கிடையாது, நமக்கு வந்து மைக்ரோ அளவில் தான் தேவைப்படுது, அப்போ கொஞ்சமாக இருந்தால் போதும், அப்போ அது தவறு. 3வது கொஸ்டின், விட்டமின் சி நீரில் வந்து கரையக்கூடியதா, ஆமாம்,
விட்டமின் சி வந்து நீரில் வந்து கரையக்கூடியது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாவது கொஸ்டின் வந்து விட்டமின் சி வந்து நீரில் கரையக்கூடியது. இது வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் கரையக்கூடிய விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, இது ரெண்டு வந்து நீரில் வந்து கரையும். கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் பார்த்தீங்கன்னா ஏடிஇகே, இதெல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த நாலாவது கொஸ்டின், உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் அப்படின்னா சரியா? ஆமாம், ரொம்ப சரி. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா, வந்து ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொழுப்பு சத்து இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட இடம் வந்து கூடவே கூடாது. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வந்து கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது அப்படின்னா வந்து அது என்ன தவறு? இதை பாருங்கள், நம்ம வேளாண் உற்பத்தி பொருளுக்கு வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வந்து கிடையாது, ஃபுட்டுக்கு மட்டும்தான் வந்து ஐஎஸ்ஐ வந்து கொடுப்போம். இந்த ஐஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரியும், ஐஎஸ்ஐ அதாவது அந்த வேளாண் அதில் சொல்லியிருந்தாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ, அக்மார்க்கு, எஃபிஓ, எஃப்சிஐ இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, நம் நாட்டில் உள்ள உணவு தர கட்டுப்பாடு நிறுவனங்கள் தான் இதெல்லாமே, சரியா? அதனால் வந்து அது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொறுத்துக்க, கால்சியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், கால்சியம் குறைபாடுனால வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஏற்படும். சோடியம் வந்து குறைஞ்சோம்னா தசைப்பிடிப்பு இல்லாமல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம் அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும், பொட்டாசியம் அப்படின்னா தசை சோர்வு. இரும்பு அப்படின்னா ரத்த சோகை, இரும்பு குறைபாடுனால வந்து கண்டிப்பாக ரத்த சோகை தான் ஏற்படும். அயோடின் குறைஞ்சி போச்சு அப்படின்னா வந்து என்ன ஏற்படும் பார்த்திங்கன்னா முன் கழுத்து கலவெளி நோய் வந்து ஏற்படும். இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம இதெல்லாமே நம்ம வாழ்வியலோடு தொடர்புடையது தான். உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் தசை வந்து ஏன் பிடிக்குது அப்படின்னா வந்து என்ன சோடியம் உங்களுக்கு கம்மியாக இருக்கா, அதனால தசை வந்து பிடிக்குது, அவ்வளோதான். அடுத்து பொருத்தமானதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா கால்சிபெரால் அப்படின்னா வந்து நம்ம கால்சிபெரல் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா முட்டையில் வந்து அதிகமாக இருக்கும். இது குறைஞ்சி போச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரிக்கட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினால், ரெட்டினால்னா என்ன பப்பாளி வந்து அதிகமாக வந்து பப்பாளியில் இருக்கக்கூடியது தான் அதிகமாக வந்து ரெட்டினால் வந்து இருக்கும். இது என்ன விட்டமின் ஏ வந்து சொல்லுவாங்களா, ரெட்டினால் குறைபாடுனால் வந்து அது என்னென்னா மாலைக்குள் நோய் வந்து ஏற்படும். அடுத்து அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னா வந்து சிட்ரஸ் பழங்களில் தான் வந்து இந்த விதமான ஒரு அமிலம் வந்து அதிகமாக வந்து காணப்படும். இந்த குறைபாடு நோயினால் வந்து ஸ்கர்வி நோய் வந்து ஏற்படுது. அடுத்து வந்து தயமின், தயமின்னா பி1 சொல்லுவாங்க. முழு தானியங்களில் தான் வந்து தயமின் வந்து இருக்கும், இது குறைஞ்சி போச்சு அப்படின்னா பெரிய பெரிய அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கூற்று மற்றும் காரணம் வந்து சரியாக பார்த்துக்கோங்க. கூற்று வந்து என்னென்னா ஆனால் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியா, காரணம் கூற்றின் சரியான விளக்கமா, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், கூற்று 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று வந்து என்ன ஹீமோக்ளோபினில் வந்து இரும்பு வந்து இருக்குது, காரணம் பாருங்கள் இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள், கூற்று வந்து என்ன ஹீமோக்ளோபினில் இரும்பு வந்து இருக்கான், அடுத்து காரணம் இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுத்துதான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் மேலே பார்க்கணும். ஆன்சர் என்ன, கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான், காரணம் கூற்றை சரியாக வந்து விளக்குது. ஹீமோக்ளோபினில் வந்து இரும்பு இருக்கா, இரும்பு சத்து இருக்கா, ஆமாம் இருக்குது. காரணம் வந்து என்ன, இரும்பு குறைபாடுனால வந்து இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுத்துது, ஆமாம் சரிதான். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், கூற்று அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாடு நிறுவனமா, ஆமாம். காரணம் ஐஎஸ் என்பது தரத்தோட குறியீடா, ஆமாம். இதோட கொஸ்டின் வந்து இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதனால் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்றும் சரி தான், காரணம் கூற்றம் வந்து விளக்குது. அடுத்து காரணம் கூறுன்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, உணவு பாதுகாப்பு பொருளாக வந்து உப்பு வந்து சேர்க்கப்படுது. இது வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து உணவு வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான் காரணம். இது முக்கியமான கொஸ்டின், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதம் சவ்வூடு பரவல் மூலம் வந்து நீக்கப்படுது. ஒரு பொருள் வந்து ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உப்பு வந்து சேர்க்கறதுனால ஈரப்பதம் இருக்குல்ல அது வந்து சவ்வூடு பரவல் மூலம் வந்து நீக்கப்படுறதுனால தான் வந்து உப்பு வந்து ஒரு உணவில் பாதுகாப்பான பொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. காலை அதாவது முட்டையை தூக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்புக்குள்ளே போடுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆக்சுவலாக வந்து முட்டையை தூக்கி உப்புக்குள்ளே போடுவாங்க, அது மாதிரி வந்து சில இதுக்கெலாம் வந்து உப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. காலாவதி தேதி முடிவடைந்த நிலையில் முடிவடைந்த உணவுப் பொருட்களை நாம் வந்து உண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டாக்ஸிக், உணவு தரம் வந்து குறைஞ்சி போயிடும், அதனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து என்னென்னா உணவு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் எல்லாமே வந்து ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்களே அதெல்லாமே வந்து வந்துடும். கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, ஏனெனில் கால்சியம் முக்கிய பங்கு வகிப்பதால். கால்சியம் சத்து குறைபாட்டால் வந்து எலும்பு வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுகிறது, ஏன்னா கால்சியம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிமேல் வந்து நம்ம அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டதில் மெயினாக வந்து இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்துடலாம். அதுபோக வந்து புக் பேக் குவிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு லெசனாக முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வரலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.